கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் ரவி உரை. தமிழக சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக வெளிநடப்பு. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. கர்நாடக தமிழக எல்லையில் ஊருக்குள் நுழைந்த காட்டு யானைகள் நீண்ட நேரம் போராடி வனப்பகுதிக்குள் விரட்டிய வனத்துறை. தருமபுரி காரிமங்கலம் வாரச்சந்தையில் தேங்காய் விலை குறைந்து விற்பனை. பொங்கல் பண்டிகை வருவதால் வரும் வாரங்களில் விலை அதிகரிக்கும் என வியாபாரிகள் நம்பிக்கை. சென்னை கொரட்டூரில் கிடப்பில் போடப்பட்ட மழைநீர் வடிகாலில் தவறி விழுந்த சிறுவன். உயிரை பறிக்க காத்திருக்கும் கால்வாய்களை உடனடியாக சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. ஆத்தூர் அருகே ஏரிக்கரையில் உடைப்பு ஏற்பட்டதால் விவசாய நிலங்களில் புகுந்த தண்ணீர். பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை. வேதாரண்யம் கடைமடை பகுதியில் கனமழையால் 2000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் பாதிப்பு. நெல்மணிகள் முளைத்து வருவதால் விவசாயிகள் வேதனை. பொங்கல் பண்டிகைக்கு விற்பனை செய்வதற்காக ஓமலூர் கிராமங்களில் நாட்டுக்கோழி வளர்ப்பு அதிகரிப்பு. புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதில் பெண்கள் ஆர்வம். நாமக்கல்லில் நடைபெற்ற ஏலத்தில் 3 கோடி ரூபாய்க்கு பருத்தி மூட்டைகள் ஏலம். நல்ல விலை கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. வரும் 7ஆம் தேதி முதல் கர்நாடகாவில் வார இறுதி நாள் ஊரடங்கு அமல். பெங்களூருவில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் மூடல். இலங்கையின் கிழக்கு பகுதிகள் தொடரும் மழை. சீரற்ற காலநிலையால் பொதுமக்கள் பாதிப்பு. இந்தியாவில் ஒரே நாளில் 58,000 அதிகமானோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,000 கடந்துள்ளது. இந்தியா முழுவதும் அடுத்த வாரம் விற்பனைக்கு வரவுள்ள கொரோனா மால்நுபிரவிர் மாத்திரை ஒன்றின் விலை 35 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி குன்னூர் அருகே நடைபெற்ற விமானப்படை ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பான விசாரணை அறிக்கை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பீகாரில் கடந்த 48 மணி நேரத்தில் 159 மருத்துவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவாக்சின் கோவிஷீல்டு கலப்பு தடுப்பூசிகளால் அபார பலன் அளிப்பதாக ஆசியா ஹெல்த்கேர் பவுண்டேஷன் ஆய்வு தெரிவித்துள்ளது. டெல்லியில் இன்று அதிகாலை பெய்த மிதமான மழையின் காரணமாக வெப்பநிலை 10 டிகிரிக்கும் கீழ் பதிவானது. இலங்கை அதிபர் மகிந்த ராஜபக்சே தனது பதவியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாகவும் தன்னுடைய தம்பி ஃபசில் ராஜபக்சேவை பிரதமராக நியமிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
உணவுதான் முக்கியம், அணு ஆயுதங்கள் அல்ல என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் சமீபத்தில் கூறிய நிலையில் அந்நாடு மீண்டும் ஏவுகணை சோதனையில் இறங்கியுள்ளது. சீனாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள குய்சோ மாகாணத்தின் பீஜி நகரில் கட்டுமான பணியின்போது ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி 14 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவில் புதிய உச்சமாக ஒரே நாளில் 10 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் எதிரொலியாக ரஞ்சி கோப்பை சீனியர் பெண்கள் T20 போட்டி உள்ளிட்டவைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனம் தனது புதிய EQXX எலக்ட்ரிக் கார் மாடலை அறிமுகம் செய்துள்ளது. முழு சார்ஜ் செய்தால் 1000 கிலோமீட்டர் செல்லும் எனவும் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றிய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமை வழக்குகளில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையை தொடர்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாகவும், கல்வி நிறுவனங்கள் அருகே போதைப் பொருள் விற்பனையை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்தார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவதில் தமிழக அரசு முனைப்புடன் உள்ளதாகவும், முல்லைப் பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் ஆளுநர் தனது உரையில் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளை நவீனப்படுத்தும் சிறப்பு திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் எனவும், ஆசிரியர்கள் அனைவருக்கும் புத்தாக்க பயிற்சி வழங்கப்படும் எனவும் ஆளுநர் ரவி தெரிவித்தார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாகவும், ஒமிக்ரானை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்கக் கூடாது எனவும் ஆளுநர் உரையில் வலியுறுத்தப்பட்டது. ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். கனமழையின்போது சென்னையில் மழைநீர் தேங்கி மக்கள் துன்பத்திற்கு ஆளானதற்கு திமுக அரசுதான் காரணம் எனவும், மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவித நிவாரணத் தொகையும் வழங்கவில்லை எனவும் புகார் தெரிவித்தார். மக்களுக்கு பயனளித்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை அரசு நிறுத்திவிட்டதற்கு தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு நிகரான தமிழக காவல்துறை தற்போது ஏவல் துறையாக உள்ளதாக விமர்சனம் செய்த பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் வழக்குகள் போடப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். வெளிமாநிலத்திலிருந்து சர்வசாதாரணமாக வாகனங்களில் மூலம் கன் கணக்கில் குட்கா போதைப் போல் தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு சர்வசாதாரணமாக தமிழகம் முதலும் விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் காவல்துறை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அருகில் போதைப் பொருட்கள் விற்பனை தடுக்க காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை தலைவரே அறிக்கை விட்டிருக்கின்றார். இதிலிருந்து தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக போதை பொருட்கள் விற்பனை நடப்பது தெளிவாக தெரியுது. இந்த போதைப் பொருட்களினால் இளைஞர்கள் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இதை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு கண்டிக்கின்றோம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 7ஆம் தேதி வரை நடத்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்கள் மட்டுமே நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு வரும் வெள்ளிக்கிழமை முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலுரை வழங்குவார் எனவும் கூறினார். மேலும் கேள்வி பதில் நேரத்துடன் சட்டப்பேரவை தொடங்கும் எனவும், கேள்வி பதில் நேரத்தை நேரடியாக ஒளிபரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ஓமலூர் வட்டார கிராமங்களில் பொங்கல் பண்டிகைக்கு விற்பனை செய்வதற்காக நாட்டுக்கோழி சேவல்கள் வளர்ப்பு அதிகரித்துள்ளது.
சேலம் மாவட்டம் ஓமலூர், காடியம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் வீடுகளிலும் புறக்கடைகளிலும் நாட்டுக்கோழி வளர்ப்பு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நாட்டுக்கோழி சேவல் வளர்க்கும் பணிகள், பராமரிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. பொங்கல் பண்டிகையின் போது சூரியனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது, விருந்தினர்களுக்கு கோழி இறைச்சி விருந்தும் வைத்து உபசரிப்பதில் கோழிகள் சேவல்கள் முக்கிய பங்கு வகிப்பதால் விற்பனைக்காக தயாராக உள்ளன. பண்டிகையின் போது கோழி சேவல்களின் விலை சற்று உயர்ந்து 1 கிலோ எடையுள்ள சேவல் 500 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகும் என்று வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் புறக்கடையில் வளரும் இறைச்சிக்கான கோழி சேவல்கள் 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர். ஆத்தூர் அருகே ஏரி பகுதியிலிருந்து வெளியேறிய தண்ணீர் விவசாய நிலங்களில் புகுந்ததால் பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிஷ்ட நதி ஏரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பின. குறிப்பாக செட்டிப்பாளையத்தில் உள்ள ஏரியின் கரை உடைந்து அருகில் உள்ள விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது. இதில் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் பயிரிடப்பட்டுள்ள பருத்தி, நெல் உள்ளிட்ட பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஏரி பகுதிக்கு அருகில் உள்ள விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டுள்ள பருத்தி வயலில் 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பருத்தி பயிர் பாதிக்கப்படும் எனவும் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடைமடை பகுதியான பிராந்தியங்கரை, அண்டகத்துறை, மூலக்கரை, செம்பிய மணக்குடி, வேதாரண்யபுரம் ஆகிய பகுதிகளில் பருவம் தவறி பெய்த கனமழையால் 2000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்து அழுகியுள்ளன. அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த சம்பா நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து நெல் மணிகள் முளைத்து வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் நெல் மணிகளை அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். பயிரை தூக்கி பார்த்தோம்னா எல்லாம் அழுகின நிலையில இருக்குது. அடிப்பட்டத்தோட தரையோட பணியிருச்சு. இது அறுக்கிறனாலும் மிஷினுக்காரங்களுக்கு தான் கொடுக்க எங்களுக்கு கட்டுப்படியாகும். மிஷினுக்காரங்க ஏக்கருக்கு 3000 ரூபா 3200 ரூபா தான் மணிக்கு கேட்குறாங்க. இதை அறுத்து எங்களால் ஒன்றும் இதை பண்ண முடியாது. முதல் முறை மழை பெஞ்சு அதை பாதி போயிட்டு இது 3வது முறையில் வந்து இந்த மாதிரி மழை பெஞ்சு மக்களை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. 2வது வந்து இங்கே தாளடி நடவு நட்டது ஒன்றுமே இல்லை சார். 2வது பக்கம் நட்டும் மழை பெஞ்சிடுச்சு. நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியலை. எங்களுக்கு வாழ்வே கிடையாது. இதேபோல் கீழ்வேலூர், ஒன்றியம், நெம்மேலி, திருக்கண்ணங்குடி, அகரம், ஓக்கூர், ஆனைமங்கலம், வடகரை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நேரத்தில் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எனவே வேளாண்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரட்டூரில் கிடப்பில் போடப்பட்ட மழைநீர் வடிகால் வாய்க்காலில் தவறி விழுந்த சிறுவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. சென்னை மாநகராட்சி மண்டலம் 7 கொரட்டூர் காவியா நகர் பகுதி முழுவதும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் கடந்த 8 மாதமாக நடைபெற்று வருகின்றன. வடக்கு மேட்டு 6வது குறுக்கு தெருவில் முறையான தடுப்பு வேலிகள் இன்றி மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இந்நிலையில் அந்த பகுதியில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பவித்ரன் என்ற 14 வயது சிறுவன் நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்து மூழ்கியுள்ளார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் சிறுவனை காப்பாற்றியுள்ளனர். இதனால் முறையான பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடித்து குடியிருப்பு பகுதியில் ஒப்பந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் வரும் 7ஆம் தேதி முதல் வார இறுதி நாட்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு தொடங்கி திங்கட்கிழமை காலை 5 மணி வரை அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாநிலத்தில் பெங்களூருவுக்கு மட்டும் தனியாக வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தியேட்டர்கள், வணிக வளாகங்கள், மதுபான விடுதிகள், கேளிக்கை விடுதிகளில் 50% பேருக்கு மட்டுமே அனுமதி, திருமணங்களில் உள்ளரங்கில் 100 பேரும் திறந்த வெளியில் 200 பேரும் கலந்து கொள்ள அனுமதி, பொதுக்கூட்டங்களுக்கு தடையும் வார இறுதி நாட்களில் ஹோட்டல்களில் பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 1 முதல் 9 வகுப்பு வரையிலான பள்ளிகள் மூடப்படுகின்றன. 10, 11, 12ஆம் வகுப்புகளை தவிர மற்ற வகுப்புகளுக்கு 2 வாரங்கள் நேரடி வகுப்புகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரிகள் மட்டும் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
தமிழக கர்நாடக எல்லை அருகே ஊருக்குள் நுழைந்த 25 காட்டு யானைகள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தமிழக கர்நாடக எல்லையான தேவரட்டம் வனப்பகுதியிலிருந்து 25 மேற்பட்ட காட்டு யானைகள் குமரபுரம் மற்றும் தும்மனப்பள்ளி ஆகிய கிராமங்களில் நுழைந்தன. விளைநிலங்களுக்குள் தஞ்சமடைந்தன. இதனால் யானைகள் கத்திரிக்காய் முட்டைகோஸ் வாழைக்காய்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்த வனத்துறையினர் யானைகளை பட்டாசு வெடித்து விரட்ட முயற்சித்தனர். ஆனால் யானைகள் தொடர்ந்து எல்லையிலேயே மாறி மாறி சுற்றித் திரிந்தன. தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு யானைகள் வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டன. நாமக்கல்லில் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் 8500 பருத்தி முட்டைகள் 3 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நாமக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் 8500 பருத்தி முட்டைகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. 250 மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்ட ஏலத்தில் RCH ரகம் குவிண்டாலுக்கு 9000 ரூபாய் முதல் 10,595 ரூபாய்க்கும் DCH ரகம் 10,299 ரூபாய் முதல் 16,370 ரூபாய்க்கும் கொட்டு ரகம் 3,969 ரூபாய் முதல் 6,969 ரூபாய்க்கும் ஏலம் விடப்பட்டன. ஏலத்தில் 8500 மூட்டைகள் 3 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது. குவிண்டால் ஒன்றுக்கு 1,000 ரூபாய் அதிகமாக ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். காரிமங்கலம் வாரசந்தையில் தேங்காய் விலை குறைந்து 80,000 தேங்காய் 8.50 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டன. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் சந்தையில் முதல் ரக தேங்காய் 10 முதல் 17 ரூபாய்க்கும் இரண்டாம் ரக தேங்காய் 6 முதல் 14 ரூபாய்க்கும் விற்பனையாகின. இந்நிலையில் சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட 80,000 தேங்காய்கள் மொத்தம் 8.50 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த தேங்காய்களை மாலூர் சென்னை உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த வியாபாரிகள் மொத்தமாக வாங்கிச் சென்றனர். மேலும் கடந்த சில வாரங்களை விட தேங்காய் வரத்தும் விலையும் சரிந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். சோரஞ்சேரி ஊராட்சி அணைக்கட்டு சேரி கிராமத்திற்கு மயானம் அமைத்து தர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டத்திற்குட்பட்ட சோரஞ்சேரி ஊராட்சி அணைக்கட்டு சேரி கிராமத்தில் முறைப்படுத்தப்படாத மயானம் குவம் ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது. இந்நிலையில் மழைக்காலங்களில் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆபத்தான நிலையில் ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய சூழல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காலங்களில் ஆவடி மாநகராட்சிக்கு சொந்தமான மயானத்தில்தான் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே தங்கள் கிராமத்திற்கு தனியாக மயானம் அமைத்து தர வேண்டும் என அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் உத்தராயண கால கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை 3 மணி அளவில் நடை திறக்கப்பட்டு பஞ்சமூர்த்திகள் மற்றும் தங்க கொடி மரத்திற்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றன. பின்னர் உண்ணாமலை அம்மன் சமேத அண்ணாமலையாருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆனந்த நடனமாடி தங்க கொடிமரம் முன்பு உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளிய நிலையில் சிவாச்சாரியார்கள் கணபதி தாளம் வாசித்து வேத மந்திரங்கள் முழங்க தனூர் லக்னத்தில் 63 அடி உயர தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சீர்காழி அருகே அரிய வகை ஆஸ்திரேலிய ஆந்தையை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டு பறக்கவிட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் சாலையோரம் அரிய வகை வெள்ளை நிற ஆந்தை ஒன்று அமர்ந்திருந்தது. இதனை கண்ட அந்த பகுதியினர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து சென்ற வனத்துறை அதிகாரிகள் ஆந்தையை மீட்டு வனப்பகுதியில் பாதுகாப்பாக பறக்கவிட்டனர். இந்த அரிய வகை ஆந்தைகள் ஆஸ்திரேலிய வெள்ளை நிற ஆந்தை வகையைச் சேர்ந்தது எனவும் இவை பருவநிலை மாற்றத்தின் போது தமிழக பகுதிக்கு வருவது வழக்கமான நிகழ்வுதான் எனவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.
புகழ்பெற்ற இஸ்லாமிய வழிபாட்டு தலமான நாகூர் தர்காவின் 465 ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவில் முதுபக்கு எனும் சிறப்பு கொடி, கப்பல் வடிவரதம், செட்டி பள்ளக்கு, சாம்பிராணி சட்டி போன்ற ரதங்கள் போன்றவற்றில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து கொடிக்கு துவா ஓதப்பட்டு வான வேடிக்கை முழங்க தர்காவில் உள்ள 5 மினாராக்களிலும் கொடியேற்றப்பட்டது. நிகழ்ச்சியில் வண்ணமயமான வான வேடிக்கைகளும் நிகழ்த்தப்பட்டன. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு நாகூர் ஆண்டவரை பிரார்த்தித்து துவா செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பு கருதி நாகை மற்றும் நாகூரில் 500 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பிளாஸ்டிக் மலர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு ஓசூர் மலர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 4000 ஏக்கர் பசுமை குடில்கள் மற்றும் 30000 ஏக்கரில் திறந்த வெளியில் ரோஜா உள்ளிட்ட கொய் மலர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் சுற்றுச்சூழலுக்கு அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் பிளாஸ்டிக் மலர்கள், அலங்கார பொருட்கள் தமிழகத்தில் திருமணம் மற்றும் அனைத்து விதமான நிகழ்ச்சிகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாகவும், செயற்கை அலங்கார மலர்களில் வேதிப்பொருட்கள் பயன்படுத்துவதால் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகளையும் பாதிக்கும் இந்த பிளாஸ்டிக் மலர்கள் பயன்பாட்டிற்கு அரசு தடை விதிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழக்காவட்டாங்குறிச்சி கிராமத்தில் நெடுஞ்சாலைத்துறை முறையாக வாய்க்கால் அமைக்காததால் பழனிவேல் என்பவரின் நிலத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக நந்தி ஆறு பாசனம் வாய்க்கால் மூலம் இப்பகுதி விவசாய நிலம் பாசன வசதி பெற்று வந்த நிலையில் சாலை அமைக்கும் பணி, கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்காக வாய்க்கால் பகுதி தோண்டிய அதிகாரிகள் பின்னர் அவற்றை சரிவர அமைக்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. தற்போது பெய்த தொடர் மழை காரணமாக தண்ணீர் செல்ல வழியில்லாமல் விவசாய நிலங்களில் தேங்கியுள்ளது. எனவே வயலுக்கான வரத்து கால்வாயை சீரமைத்து தர மாநகராட்சிக்கு அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் விருத்தாசலம், பெண்ணாடம், திட்டக்குடி, வேப்பூர் ஆகிய பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெளிவாக தெரியாததால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மெதுவாக சென்றன. அதிகாலையில் நடைபயிற்சிக்கு சென்றவர்கள் கடும் குளிரால் தாமதமாக செல்லும் சூழல் ஏற்பட்டது. மழை பாதிப்பிலிருந்து மீள்வதற்குள் மூடுபனியால் பூவரும் தருவாயில் உள்ள நெல் பயிர்கள் பாதிக்கப்படுமோ என்று விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். சமயபுரம் மாரியம்மன் கோவில் உண்டியலில் 1.07 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் வசூலை எண்ணும் பணி நடைபெற்றது. கோவில் நிர்வாகத்தினர் முன்னிலையில் நடைபெற்ற இப்பணியில் 1,07,74,851 ரூபாய் ரொக்கப்பணமும், 2 கிலோ 520 கிராம் தங்கமும், 4 கிலோ 510 கிராம் வெள்ளியும், 114 அயல்நாட்டு நோட்டுகளும் கிடைக்கப்பெற்றதாக அந்த கோவிலின் இணை ஆணையர் செல்வராஜ் தகவல் தெரிவித்தார். இலங்கையின் கிழக்கு பகுதியில் தொடரும் கனமழையால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இலங்கையின் கிழக்கு பகுதியில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் நகரின் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகனேரி நீர்ப்பாசன திட்டப்பகுதியில் நேற்று அதிகபட்சமாக 91 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் பல இடங்களில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை அடுத்துள்ள 7000 பண்ணை பகுதியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர்.
மேலும் 4 பேர் படுகாயமடைந்துள்ள நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மஞ்சள் ஓடைப்பட்டி பகுதியில் கருப்பசாமி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்ட அதிகாரிகள் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் இதில் காசி, கருப்பசாமி, செந்தில்குமார் ஆகிய 3 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தமிழக மருத்துவ சமுதாய அகத்தியர் நாதஸ்வர தவில் இசைக்கலைஞர்கள் பேரவையின் சார்பில் 10ஆம் ஆண்டு சங்கீத மும்மூர்த்திகள் இசைவிழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நடைபெற்ற இசை பேரணி உளுந்தூர்பேட்டை கைலாசநாதர் திருக்கோவிலில் இருந்து முக்கிய வீதி வழியாக சென்று மணிக்கூண்டு திடலில் நிறைவடைந்தது. தொடர்ந்து இசை நிகழ்ச்சி, மங்கள இசை, திறப்பு இசை, நீலாம்பரி இசை உட்பட பல்வேறு இசைகளில் நாதஸ்வர கச்சேரி நடைபெற்றன. விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த கருங்கண்ணியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித அந்தோணியர் ஆலயத்தில் தேர்பவனி நடைபெற்றது. மக்கள் அனைவரும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பாக இருந்திடவும் சிறப்பு நவநாள் கூட்டுப்பாடல் திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளிய அந்தோணியார் சொரூபம் தாங்கிய தேர் புனித நீர் தெளிக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் கண்கவர் வான வேடிக்கைகளும் வெடிக்கப்பட்டன. வேலூர் மாவட்டத்தில் முகக்கவசம் கட்டாயம் அணிவது, சமூக இடைவெளியை வலியுறுத்துவது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. வேலூர் மாவட்டத்தில் ஒமிக்ரான் கொரோனா நோய் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள் மற்றும் நேதாஜி மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். அப்போது முகக்கவசம் அணியாதவர்களுக்கு முகக்கவசம் வழங்கிய அவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என அறிவுறுத்தினர். இதற்கிடையில் காய்கறி சந்தைகள் கடைகளில் முகக்கவசம் அணியாமல் இருந்த நபர்களுக்கு அபராதமாக 500 ரூபாய் விதிக்கப்பட்டன. இப்போ நம்மளுடைய கட்டுப்பாடுகள் மாநில அரசு விதிக்கிறாங்க. இந்த லோக்கல்ல இப்ப இந்த பேருந்து நிலையத்துல கூட்டம் அதிகமா இருக்குது, அருகாமையில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துக்கு லாக்டவுன் போடுறதுக்கு நம்மளுக்கு உரிமை உண்டு. அதனால கூட்டம் அங்க அதிகமா இருந்தா அந்த மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வேற இடத்துல கொண்டு போய் வச்சிருவோம். அதனால மார்க்கெட் இருக்கிறவங்ககிட்டையும் நாங்க கூட்டு வான் பண்ணி வச்சு நீங்களா ஒரு அறிவுரை பிரகாரம் நடந்துக்கணும், இல்லாத போனா உங்க மார்க்கெட்டை முடிச்சு வேற இடத்துல வச்சிருவோம் சொல்லி சொல்லியிருக்கிறோம். அதனால அந்த எச்சரிக்கை அவங்களுக்கு செய்யப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனி தனது செல்ல பிராணிகளுடன் தனது நேரத்தை செலவிடும் பழக்கத்தை வழக்கமாக வைத்துள்ளார். அந்த வகையில் அவரது வீட்டில் வளர்த்து வரும் குதிரை குட்டியான சேடக்குடன் தோனி நொறுக்கு தீனி சாப்பிடுவது போன்ற புகைப்படத்தை அவரது மனைவி சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை சைதாப்பேட்டை அண்ணா சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் முன்பக்கத்திலிருந்து புகை வர துவங்கியது. இதையடுத்து அந்த காரை சாலையோரம் நிறுத்திய ஓட்டுநர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தார். இதையடுத்து அங்கு வந்த அவர்கள் தீயை அணைத்தனர். தொடர்ந்து அந்த கார் பழுது நீக்க மையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த விபத்து குறித்து கிண்டி போலீசார் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் அறக்கண்டநல்லூர் அடுத்த வீரபாண்டிய கிராமத்தில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அடுக்குமலையின் அருகே சுமார் 6 பேரலில் 2000 லிட்டர் சாராய ஊரல் இருப்பதை கண்டுபிடித்து போலீசார் அதனை சம்பவத்திலேயே கொட்டி அழித்தனர். மேலும் இது தொடர்பாக அதே கிராமத்தைச் சேர்ந்த திருமலை, ரவிச்சந்திரன், முருகன் ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறையில் வங்கியில் பணம் எடுத்துக்கொண்டு கண்ணப்பர் என்ற முதியவர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சிலர் அவரது கவனத்தை திசை திருப்பி 1,40,000 திருடி சென்றனர். இது தொடர்பாக ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் என்பவரை கைது செய்த போலீசார்
அவனது கூட்டாளிகளை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி துணை வட்டாட்சியராக பணிபுரிபவர் சம்பத். இவர் விளாங்காடு பாக்கத்தைச் சேர்ந்த நபரிடம் பட்டா தொடர்பாக சேவைக்கு லஞ்சம் கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து வந்த புகாரின் பேரில் அவரை பணியிடை நீக்கம் செய்ய மாவட்ட ஆட்சியர் ஆல்வி ஜான் வர்கீஸ் உத்தரவிட்டார். கோவை மாவட்டம் வால்பாறை காமராஜர் நகர் பகுதியில் கஞ்சா விற்று வந்ததாக தாஸ் மற்றும் திவ்யகுமார் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 1 கிலோ 400 கிராம் கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள துறைமுக விரிவாக்கப் பணிகளை தடுத்து நிறுத்த பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் சென்னை ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் துறைமுக விரிவாக்கத்தால் மீனவர்கள் வாழ்வாதார பாதிப்பு, கடலரிப்பு ஆகியவை ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு வழக்குகளில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 17,000 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனை அம்மாவட்டம் வாலாஜாபேட்டையை அடுத்த அனந்தமலை அடிவாரத்தில் பள்ளத்தில் ஊற்றி போலீசார் தீ வைத்து அழித்தனர். இதற்கிடையில் அதனை ரசாயன தொழிற்சாலைக்கு ஏலம் விட்டிருந்தால் காவல்துறைக்கு வருமானம் கிடைத்திருப்பதுடன் நிலத்தடி தண்ணீரும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் வடக்குத்தூரை அடுத்த குருவராஜபாளையம் பகுதியில் உள்ள ஒரு வங்கியின் அருகே தனது இருசக்கர வாகனத்தை ஒருவர் நிறுத்தியிருந்தார். அவரது வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பட்டப்பகலில் திருடி சென்றுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் குற்றவாளியை தேடி வருகின்றனர். இதற்கிடையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரவி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த உதயபன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து 2 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்ததுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் நகரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் காவல்துறையினர் மூங்கில் மண்டபம், காமராஜர் வீதி போன்ற பகுதிகளில் முகக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு முகக்கவசங்களை வழங்கினர். தொடர்ந்து வணிகர்கள், நடைபாதை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நோயின் தாக்கம் குறித்து விளக்கி அறிவுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே திருமுல்லை வாயிலில் அரசு பேருந்து ஓரிடத்தில் திரும்பியபோது பின்னால் வந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக மோதியது. இதனால் பேருந்தின் கண்ணாடிகள் உடைந்து சேதமாகின. அதிர்ஷ்டவசமாக பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனா்.